நான் இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். 250 கிராம்ஸ் பன்னீர் நான் வீட்லயே செஞ்ச பன்னீர், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, கிராம்பு 3, பட்டை 1, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு கால் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, பிரிஞ்சி இலை 2, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1, இதை மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொடமிளகா, அதையும் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு தக்காளி 2, பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் 2, 2 வெங்காயம், இஞ்சி 1 துண்டு அளவு, பூண்டு சின்னதாக இருக்குது 7-8 பூண்டு, அப்புறம் எண்ணெய் வெண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. பேன் வச்சுட்டேன், பேன் வச்சுட்டு பட்டர் போட்டுட்டேன். இதில் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னே இந்த பனீர் பீசஸ்லாம் நான் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துருங்க பனீரை. அப்படி 2 மினிட்ஸ் இப்படி திருப்பி திருப்பி இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி எல்லா பன்னீரும் 2 மினிட்ஸ் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கொடமிளகாயும் வெங்காயமும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்குறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல மல்லி விதை 1 ஸ்பூன் அதை போட்டுக்கிறேன். மிளகு, அடுத்தது 1/2 ஸ்பூன் மிளகு, அதை ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகமும் இப்போ ஆட் பண்ணிட்டேன். பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறம் கடைசியாக 4 காஞ்ச மிளகா, அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினோடனே அடுத்தது 2 தக்காளி போடணும். நான் 2 தக்காளி போடுறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அடுத்தது இஞ்சி பூண்டு போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன். இதுவும் நல்லா வதங்கி வதக்கிடுவோம். இதையும் போட்டுட்டு நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ நான் எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி பட்டர் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதை போட்டு அதுக்கப்புறம் அதோடய தண்ணி மிக்சி ஜார்லேருந்து அதுவும் கொஞ்சம் போட்டுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வெங்காயமும் கொடமிளகாயும் முதல்ல வதக்கி வச்சோம்ல அதை போட்டுட்டு இதோட சேர்ந்து அதையும் வதக்குறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி அதை ஆட் பண்ணுறேன். சால்ட் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுட்டு ஒரு 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கடாய் பன்னீர் ரெடி. அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃபுல்கா ரோட்டி சப்பாத்தி எதோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.